வணக்கம். இன்றைய வீடியோவில் நம்ம பேச சிரமப்படுறாங்கல்ல, திக்கு வாயின்னு சொல்கிற ஒரு குறைபாடை பற்றி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நோயோ ஒரு குறைபாடோ ஊனமோ கிடையாது. நான் பார்த்த பெரும்பாலான நபர்கள் எனக்கு வந்து திக்கு வாய் இருக்கு சார், அதை சரி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஃபோன் அடிக்கிற மெசேஜ் பண்ணுற பெரும்பாலான நபர்கள்ட்ட நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவங்களால பேச முடியாமல் இல்லை, பேச பயப்படுறோம். இப்போ நம்ம மனிதர்னு பார்க்கும்போது உடல், மனம், புத்தி, உயிர் இப்படி பல விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து தான் இயங்குது. மனிதன் அப்படிங்கிறது தனியாக ஒரு உடல் மட்டும் மனிதன் கிடையாது, உயிர் மட்டும் மனிதன் கிடையாது, மனம் மட்டும் மனிதன் கிடையாது, ஆற்றல் மட்டும் மனிதன் கிடையாது, எதுவுமே தனியாக இயங்காது. இந்த நாலஞ்சு விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து இயங்கும் போது தான் மனிதன் ஆகணும் இல்லையா? இப்போ சிக்னரைஸ், இப்போ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அதாவது 80களில் உள்ள படம் இல்லை கொஞ்சம் பழைய படம் பார்த்தீங்கன்னா, வாய் அசைவுக்கும் பின்னால் வர சவுண்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். வாய் அசைச்சிருவாங்க, அப்புறம் சவுண்டு வரும், அல்லது சவுண்டு வந்துடும் அப்புறம் வாய் அசைவு, பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி மனித உடலும் மனமும் ஒன்றா இயங்காமல் இருக்கிறது தான் திக்கு வாய். திக்கு வாய்ங்கிறது அது ஊனம் நோய் குறை கிடையாது. அவங்க உடல், மனம், ஆற்றல் சேர்ந்து செயல்பட மாட்டேங்குது. ஏன்னா அவங்க பதட்டத்தினாலேயோ ஒரு பயத்தினாலேயோ அவங்களால பேச முடியாமல் போதிய ஒழிய பயிற்சி செஞ்சால் இது சரியாகும். அப்போ திக்கு வாய் உள்ளவங்க பேச சிரமப்படுறவங்க என்ன செய்யுங்க, முதல்ல நிதானமாக பேசுங்க. இதை நீங்கள் மனசில் எப்போவுமே வச்சுக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் வேகமாக பேசணும், வேகமாக பதில் சொல்லணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. திக்கு வாய் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா டக்குன்னு பயப்படுவாங்க. இது பல பேருக்கு திக்கு வாய் உருவாக காரணமே பயம் தான். சின்ன வயசில் ஏற்படுற ஏதாவது ஒரு பயம், ஒரு பாதிப்பு, ஒரு நிகழ்ச்சி சம்பவங்கள்னால அவங்க பேச, அதாவது சொல்ல முடியாமல் விஷயங்கள், அல்லது சொல்லக்கூடாத விஷயங்கள், அல்லது எப்படி சொல்கிறதுங்கிற பயம், இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்க பேசி வந்து தடைப்படுது. அது அப்படியே பழக்கத்தினால பெரியால் ஆகினதுக்கப்புறம் பேச சிரமப்படுவாங்க. இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல என்ன பேச போகிறாங்களோ அதை அவங்க மனசுக்குள்ளே பேசி பார்த்துக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், இப்போ ஒருத்தன் கேட்குறான் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் மனசுக்குள்ளே மூலம் உங்கள் பேர் சொல்லணும். என் பேர் ராஜா முகமார் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கிட்டு அப்புறம் சொல்லுங்க. ஏன்னா சொன்ன விஷயத்த சொல்ல போகும்போது உங்கள் மனசுக்கு தெரியும் என்ன சொல்ல போகிறீங்கன்னு, உங்கள் உடம்புக்கு தெரியும் என்ன சொல்ல போகிறீங்கன்னு, புத்திக்கு தெரியும் என்ன சொல்ல போகிறீங்கன்னு, அப்போ மூணு பேர் ஒன்றா சொல்லுவாங்க, அப்போ திக்காது. அதே மாதிரி சொன்ன உடனே ஒரு கேள்வி ஒரு ஆள் கேட்ட உடனே பதில் சொல்லாதீங்க, நிதானமாக சொல்லுங்க. என் பேர் ராஜா முகமார் அப்படி சொல்லுங்க. எப்ப ராஜா அப்படின்னு சொல்ல போகும்போது விறுவிறுன்னு சொல்லணும், அவசரமாக சொல்லணுங்கும் போது தான் மனசு சொல்லுறதுக்கு வந்துடுது, ஆனால் உடல் அந்தளவுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்போ வார்த்தை இல்லாமல் வாய் மட்டும் செய்யுது, அதனால தான் அந்த இடத்துல சத்தம் கேட்குது. அப்போ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டிங்கன்னா திக்காது. என்கிட்ட ஃபோன் பேசுகிற பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மாட்ட பேசும்போது திக்காது, என் அண்ணந்தம்பிகிட்ட பேசும்போது திக்காது, சொந்த பாத்திரத்தில் பேசும்போது திக்காது, வெளி நபர்கள்ட்ட பேசினா திக்கும், முதலாளிகிட்ட பேசினா திக்கும், ஒரு கஸ்டமர்கிட்ட பேசினா திக்கும், வெளியே போய் யார்ட்டையாவது பேசினா திக்கும், புது நபர்கள்ட்ட பேசினா திக்கும். அப்போ என்னாச்சு, அப்போ திக்கு வாய்ங்கிறது நோயா ஊனமா? இல்லை இல்லை, இது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, மனமும் உடலும் புத்தியும் சேர்ந்து இயங்கலை, அவ்வளவுதான். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இதை பயிற்சியாக செய்யுங்க, கண்டிப்பாக நல்லா. இதுக்கு வந்து எந்த மருந்து மாத்திரை வைத்தியம் எதுவுமே தேவையில்லை. சாதாரணமாக எப்படி பேசுகிறோமோ, சாதாரணமாக எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி இருங்க. உங்களுக்கு மேலே யாரும் கிடையாது, அதனால் யாரை பார்த்தும் பயப்படாதீங்க. உங்களுக்கு கீழே யாரும் கிடையாது, அதனால் யாரையுமே இலக்காரமாக நினைக்காதீங்க. பேச போகும்போது நிதானமாக பேசுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. படிக்கும்போதோ பேசும்போதோ பாடும்போதோ கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா திக்காது. ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது முதல்ல உங்கள் மனசுக்கு தெரியணும். மனசு உங்களுடைய மூளைக்கு சிக்னல் அனுப்பணும், அப்புறம் உங்கள் மூளை அதுக்கேற்ற மாதிரி நாக்கு வாய் எல்லாத்தையும் அசைக்கணும், அதுக்கு ஏற்ற ஆற்றல் வரணும். அப்போ தான் நீங்கள் சொல்கிற எல்லாமே ஒரே நேரத்தில் கரெக்டாக வரும். இதில் ஏதாவது ஒன்று தடைப்படும் போது தான் திக்கு வாய் ஏற்படுது. ஸோ இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நிதானமாக செயல்பட்டால், நிதானமாக பேசுனா, நிதானமாக செஞ்சால் திக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு கீழே
கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை தவிர நான் சொன்னதை தவிர வேறு ஏதாவது வகையான தொந்தரவுனால உங்களுக்கு திக்கு வகைப்பட்டுச்சுன்னா அதையும் கீழே போடுங்க. முடிஞ்சால் மற்ற வீடியோக்களில் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி.